அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்றைய ஒரு நிமிட ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது, ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே அந்த உடலுக்கு ஏற்ற தலை அமைப்பு இல்லாமல் சற்று பெரியதாக இருக்கக்கூடிய தன்மை எதனால் ஏற்படுகிறது, இதற்கு உரிய அமைப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு முன்பாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஒரு நாழிகை என்பது 24 நிமிடங்கள், சரியா? இது ஒரு விஷயம் தெரியணும். அதே மாதிரி ஒரு லக்னம் என்பது 2 மணி நேரம். ஒரு லக்னம் அப்படிங்கிறது 2 மணி நேரம். சரி, இப்போது வருவோம். இப்போது குழந்தையினுடைய தலை, பிறக்கும் குழந்தையின் தலை சற்று பெரியதாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னா, இப்போது ஒரு லக்னம் ஆரம்பித்து 4 நாழிகை கழிந்த பின் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா, அந்த குழந்தைக்கு உடம்புக்கு ஏற்ற தலை இல்லாத அமைப்பு, கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மூல நூல்களில் குறிப்பிட்டிருக்காங்க. சரி, இப்போ நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு நாழிகை என்பது 24 நிமிஷம். அப்போ 4 நாழிகை என்பது 96 நிமிஷம். ஒரு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு லக்னம் என்பது 120 நிமிடங்கள், ஒரு லக்னம் 2 மணி நேரம். அப்போது 120 - 96 அப்படின்னா, ஒரு லக்னத்தின் கடைசி 24 நிமிடத்தில் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தையானது சற்று தலை பெரியதாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா நண்பர்களே, மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். ஜோதிடம் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.